ஹாய் வியூவர்ஸ், உலகத்துல மோசமான உணவுகளை சாப்பிடுறதுல சீனர்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சாப்பிடுற மோசமான 8 உணவுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது பேட் சூப். இன்னைக்கு உலகமே கொரோனா வைரஸால கஷ்டப்படுறதுக்கு காரணம் வவ்வால்கள் தானாம். ஏன்னா வவ்வால்கள் கிட்ட இருந்துதான் மனிதர்களுக்கு கொரோனா வைரஸ் பரவுச்சுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா இதை எதை பத்தியுமே கவலைப்படாம சைனாவில உள்ள மக்கள் வவ்வால்களையே சூப்பு வச்சு குடிச்சிட்டு இருக்காங்களாம். சைனால உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு முழு வவ்வால வேக வச்சு அதை சூப்பு மாதிரி செஞ்சு விக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம சைனால உள்ள மக்கள் இந்த வவ்வால் சூப்பை ரொம்பவும் விரும்பி சாப்பிடுறாங்களாம். இந்த மாதிரி வவ்வால்களை சமைச்சு சாப்பிடறதுக்காகவே சைனால உள்ள பண்ணைகள்ல நம்ம கோழிகளை வளர்க்கிற மாதிரி இவங்க வவ்வால்களை வளர்க்கறாங்களாம். அடுத்து ஸ்பைடர்ஸ். பொதுவா சிலந்திகளை நம்ம ஒரு ஆபத்தான பூச்சிகளா தான் பார்ப்போம். ஆனா சைனால உள்ள அதிக மக்கள் இந்த சிலந்திகளை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி அசால்ட்டா சாப்பிடுறாங்க. இத சைனா மட்டும் இல்லாம கம்போடியா, தாய்லாந்து போன்ற நாடுகள்லயும் சிலந்திகளை ஸ்நாக்ஸா சாப்பிடுறாங்களாம். சைனால உள்ள நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள்லயே இந்த சிலந்திகளை ஃப்ரை பண்ணி விக்கிறாங்களாம். இவங்க சிலந்திகளை எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எந்த இன்கிரீடியன்ஸும் யூஸ் பண்ணாம அதை அப்படியே சாப்பிடுவாங்களாம். அதுலயும் சைனால இதுதான் ரொம்பவும் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டாம். அடுத்தது பிக் பிரெயின். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சைனால பன்றி கறி ரொம்பவும் ஃபேமஸ். அங்க உள்ள மக்கள் பன்றி கறிய மட்டும் இல்லாம அதோட மூளையையும் சமைச்சு சாப்பிடுறாங்க. இந்த உணவை சைனால உள்ள மக்கள் அதிக அளவுல ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்களாம். பன்றி மூளைய தவால போட்டு ஃப்ரை பண்ணி அதுல ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ரொம்பவும் காரசாரமா சாப்பிடுவாங்களாம். அதுலயும் இந்த பன்றியோட மூளையில பட்டர் சாஸ் எல்லாம் சேர்த்து சைனீஸ் ஸ்டைலையும் சமைச்சு சாப்பிடுறாங்க. அதுவும் அங்க உள்ள ரெஸ்டாரண்ட்டுகள்ல இந்த பன்றி மூளைய சூப்பாவும் செஞ்சு விக்கிறாங்களாம். அடுத்தது ஸ்கார்பியன்ஸ். சைனால உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல ரொம்பவும் பிரபலமான உணவுகள்ல இந்த தேள்களும் ஒண்ணாம். ஏன்னா இவங்க தேள்களை நிறைய வகைகள சமைச்சு சாப்பிடுறாங்களாம். அங்க உள்ள முக்கால்வாசி தெருக்கடைகள்ல தேள்களை பொறிச்சு அதை குச்சில குத்தி வச்சு விக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம உயிரோட இருக்கிற தேள்களையும் கூட கொடுக்க மட்டும் கட் பண்ணிட்டு உயிரோட அப்படியே சாப்பிடுறாங்க. சீன மக்கள் இந்த தேள்கள்ல அதிக மருத்துவ குணங்கள் இருக்கிறதாவும் இதை சாப்பிட்டா இவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்னு நம்புறதுனால இவங்க இதை அதிக அளவுல சாப்பிடுறாங்களாம். இதனால கவர்மெண்ட் தேள்களை தெருக்கடைகள்லயும் ஹோட்டல்களையும் கூட உணவா விக்கிறதுக்கு அனுமதியும் கொடுத்திருக்காங்களாம். அடுத்தது டியூனா ஹைபால்ஸ். சைனாலையும் ஜப்பான்லயும் வாழ்ற அதிக மக்கள் இந்த டியூனா ஹைபால்ஸ உணவா சாப்பிடுறாங்களாம். கடல்ல வாழ்ற டியூனா மீன்களை பிடிச்சு அதோட கண்களை மட்டும் நோண்டி எடுத்து அதை விதவிதமா சமைச்சு சாப்பிடுறாங்களாம். அதுலயும் சீன மக்கள் தான் இந்த உணவை அதிக அளவுல விரும்பி சாப்பிடுறாங்களாம். ஏன்னா இந்த டியூனா மீனோட கண்கள்ல அதிக புரோட்டீன் சத்துக்கள் இருக்குன்னு சைனால உள்ள மக்கள் நம்புறாங்களாம். சைனா மக்கள் மட்டும் இல்லாம இங்க வர டூரிஸ்டுகளும் இந்த டியூனா மீன் ஹைபால்ஸ அதிக அளவுல விரும்பி சாப்பிடுறாங்களாம். அடுத்தது செஞ்சுரி எக்ஸ். சைனாவில ரொம்பவும் வித்தியாசமான முறையில சமைக்கிற முட்டை தான் இந்த செஞ்சுரி எக்ஸ். 600 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து சீன மக்கள் இந்த முட்டைகளை சாப்பிடுறாங்களாம். சாதாரணமா வாத்து முட்டைகளையும் கோழி முட்டைகளையும் உப்பு போட்டு சோயா சாஸ்ல 4-6 வாரம் வரைக்கும் இந்த முட்டைகளை ஊற வைப்பாங்களாம். ஊற வச்ச முட்டைகள் அழுகி போன நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த முட்டைகளை வேக வச்சு சாப்பிடுவாங்களாம். இந்த மாதிரி உப்பு போட்டு சோயா சாஸ்ல ஊற வைக்கிறதுனால முட்டையோட வெள்ளக்கரு கருப்பு நிறத்துல மாறிடுமாம். அதுக்கப்புறம் இந்த முட்டைகள்ல பல விதமான டிஷ் செஞ்சு சாப்பிடுறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த முட்டைகள் சாதாரணமா வேக வச்ச முட்டைகளை விட இதுல அதிக சத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது ஸ்னேக் சூப். நான்லாம் பாம்பை பார்த்தாலே தலை தெறிக்க ஓடுவேன். ஆனா சைனால உள்ள ஹாங்காங் பகுதிகளில் வாழ்ற அதிக மக்கள் பாம்புகளை உணவா சாப்பிடுறாங்க. இந்த மாதிரியான உணவுகளை சீனாவை தவிர வேற எங்கேயுமே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். பாம்புகள் மேல உள்ள தோலை இந்த மாதிரி சுத்தமா கிளீன் பண்ணி அதை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி அதை சுடுதண்ணில போட்டு வேக வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் வேக வச்ச பாம்பு கறிய சூப்பு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த பாம்புகள்லயும் மருத்துவ குணங்கள் இருக்கிறத சொல்லிதான் சாப்பிடுறாங்களாம். நம்ம கடைசியா பார்க்க போறது குரோக்கடைல் மீட். சீன மக்கள் சாப்பிடுறதுலயே ரொம்பவும் மோசமான உணவுனா அது இந்த குரோக்கடைல் மீட்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஊர்ல ஆடு கோழிகளை சாப்பிடுற மாதிரியே சைனாவில முதலகறிய சர்வ சாதாரணமா சாப்பிடுறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த முதலகறிய சாப்பிட்ட பல பேர் இது கோழி கறி மாதிரியே ரொம்பவும் டேஸ்டா இருக்கிறதாவும் சொல்றாங்க. நம்ம எல்லாம் சிக்கன் சூப், சிக்கன் தந்தூரி, கிரில் சிக்கன் சாப்பிடுற மாதிரி இவங்க முதலைய வச்சு கிரில் குரோக்கடைல், குரோக்கடைல் தந்தூரி, குரோக்கடைல் சூப்னு சமைச்சு சாப்பிடுறாங்க. அதுலயும் சில பேர் சைனீஸ் ஸ்டைல பாதி வேகாத முதலகறி
முதலக்கறிய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் செஞ்சு சாப்பிடுறாங்க. சீனால உள்ள மக்கள் முதலக்கறியில சில மருத்துவ குணங்கள் இருக்கிறதாவும் அது ஆஸ்தமாவையும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் குணப்படுத்தும்னு நம்புறாங்களாம். இதனாலதான் முதலைகளை உணவா சமைச்சு சாப்பிடுறதாவும் சொல்றாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த மோசமான உணவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கனோ, அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமனோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் இன்ஃபோ ஷேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.